வணக்கம். தலைப்பு: மாண்புமிகு மகளிர் புதுமை பெண்கள். சிந்தனையாளர் எனில் ஆண் இனத்தை முன்னிறுத்துதல் இன்றளவும் நிலவும் இயல்பாகும். ஆனால் பெண் இனத்துள்ளும் வியக்க வைக்கும் சிந்தனை சிற்பிகள் உண்டு. ஆணாதிக்கம் எனும் மேகத்தால் மறைக்கப்பட்ட அறிவு பகலவர்கள் இவர்கள். மேகத்தால் எப்பொழுதும் ஒன்றை மறைத்து கொண்டிருத்தல் இயலாது. பெண் விடுதலை என்னும் பெருமுழக்கத்தால் ஆணாதிக்க மேகம் மறைய பெண் சிந்தனையாளர்கள் பலர் இன்று வெளிச்சத்திற்கு வந்துள்ளார்கள். அவர்தம் சிந்தனை மழை பெண் இனத்தின் வறண்ட மனத்திற்கு ஒளி ஊட்டியது. இன்று பெண் இனம் தலை நிமிர்ந்து துணிந்து ஆணாதிக்கத்தை எதிர்கொள்வதற்கு, அதிலிருந்து விடுதலை பெற்று மேன்மை கொள்வதற்கும், அன்று அவர்களிட்ட சிந்தனை ஊற்றுக்களே அடிப்படை என்பதில் எந்த அளவும் ஐயமில்லை. அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் சிந்தனையாளர் குஞ்சிதம், குருசாமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், டாக்டர் எஸ் தர்மாம்பாள், அன்னை நாகம்மையார், அன்னை மணி பெரியார் மணியம்மையார், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, தில்லையாடி வள்ளியம்மை, பண்டித அசலாம்பிகை அம்மையார், டி கே பட்டம்மாள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். பெண்ணடிமை, இளமை திருமணம், தேவதாசி முறை, கல்வி மறுப்பு, சொத்து மறுப்பு, விதவை திருமணம் எதிர்ப்பு, சாதி மதம் தீண்டாமை போன்ற பல பிற்போக்கு சிந்தனைகளில் மூழ்கியிருந்த தமிழ் சமூகத்தை தட்டி எழுப்பி முற்போக்கு சிந்தனைகளை புகட்டி அரும்பாடுபட்டு தன்னுயிர் தந்து நம்மெல்லாம் உயர வைத்துள்ளனர். இவர்கள் அறியாமை இருளில் மூழ்கி கிடந்த தமிழ் சமுதாயத்தை, குறிப்பாக பெண் இனத்தை மீட்டெடுக்க அரும்பாடுபட்டுள்ளனர். பெண்களை பள்ளிக்கு அனுப்புவதை கண்டித்து அவதூறு செய்த காலகட்டத்தில் துணிந்து படித்து முதலாவது பெண் கல்வி அதிகாரியாக உயர்ந்தவர் தம் உழைப்பால் தம்மை நிலைநிறுத்தி கொண்டு பெண்களுக்கு கல்வியறிவு கட்டாயம் வேண்டும் என்று ஆணித்தரமாக வாதிட்டவர் சிந்தனையாளர் குஞ்சிதம் குருசாமி அம்மையார். பெண்கள் விஷயத்தில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள் எல்லாம் இரண்டே வார்த்தைகளில் அடக்கி விடுகின்றார். ஒன்று, அவர்களுக்கு உண்டான கல்வி அறிவு; இரண்டாவது, பெண்களுக்கு உண்டான சொத்துரிமை. இரண்டையும் கொடுத்துவிட்டால் மற்ற உரிமைகள் எல்லாம் தானாக வந்துவிடும் என்பது அவரது அசையாத நம்பிக்கையாக இருந்தது. நமது நாட்டு பெண்கள் உரிமையற்று வாழ்வதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அவற்றில் முக்கியமானது ஒன்று, பெண்களை இருக்க சுற்றி கொண்டிருக்கும் மதம் என்ற சங்கிலியை அழுத்திவிட்டால் அவர்கள் உலகில் அரிய பெரிய செயல்களை சாதிப்பார்கள். ஆகவே சமூக முன்னேற்றத்திற்கு பெண்களுக்கு கல்வி உரிமை, சொத்துரிமை, சாதி மதம் வேறுபாடு இல்லாத கட்டற்ற சுதந்திரம் வேண்டுமென்றார். இவர் வெறும் பேச்சோடு மட்டும் நின்று விடாமல் 1929 முதலாக கலப்பு திருமணம் செய்து கொண்டார். பெரியார் நாகம்மையார் தலைமையில் முதல் சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டார் என்ற சிறப்புக்கும் உரியவர் இவர். இவரைப் போலவே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்களும் அரும்பாடுபட்டு தம் கல்வியை முடித்து இந்தியாவில் மருத்துவ பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண், தமிழ் பெண் என்ற பெருமைக்குரியவர். 1926 ஏப்ரல் திங்கள் தேர்தலில் மகளிரும் போட்டியிடலாம் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டார். இதன் மூலம் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பெண்மணி என்ற சாதனை பெண்மணியாகவும் முத்துலட்சுமி திகழ்ந்தார். சட்டமன்ற பதவிகளை தம்முடைய சுயநலத்திற்காகவோ தம்முடைய சுகபோக வாழ்க்கைக்காகவோ பயன்படுத்த விரும்பவில்லை. அவ்வாறு அதற்காக அவர் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. மாறாக அப்பதவிகளை பொறுப்பாகவே நினைத்த முத்துலட்சுமி அவற்றை பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் பெண்களுக்கு எதிரான அநீதிகளை களைவதற்காகவும் பயன்படுத்தினார். அதன் விளைவுதான் இவர் கொண்டு வந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம். அதன் அடிப்படையில் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம், சிறுவர் திருமண தடை சட்டம், பலதார திருமண தடை சட்டம் போன்ற சமூகத்திற்கு நன்மை தரும் பல சட்டங்களை கொண்டு வந்தார். இதனால் பெண்கள் கல்வியறிவு பெற்றவர்களாக, சொத்துரிமை பெறுபவர்களாக, சரியான வயதில் திருமணம் செய்து இன்று ஆண்களுக்கு நிகராக அல்லல்ல அவர்களுக்கும் மேலான பல பதவிகளில் அமர்ந்து நாட்டை ஆளும் திறமும் பெற்றுள்ளோம். இவர்களுக்கு எடுத்துக்காட்டாக காலம் சென்ற நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார்களை கூறலாம். இன்றைய இந்தியாவின் மாண்புமிகு குடியரசுத் தலைவராக இருக்கின்ற திரௌபதி முர்மு என்பவர்களும் சிறந்த சான்றாக திகழ்கின்றார்.
இவர்களை போன்று பெரிய பெரிய பதவிகளில் இருப்பவர் மட்டுமல்லாமல் இச்சமூகத்தில் வாழும் ஒவ்வொரு பெண்ணும் பல போராட்டங்களை கடந்து சுதந்திரத்தோடும் உரிமையோடும் தம் கடமைகளை செய்வதற்கு இவர்களை போன்றோர் போட்ட புரட்சி வித்துக்களே காரணமாகும். இவர்களால் தான் மங்கையார் பிறப்பதற்கே மாதவும் செய்திடல் வேண்டுமம்மா என்ற கூற்று உண்மையாகிறது. இன்றைய காலகட்டத்தில் பல சவால்களுக்கு இடையே பல ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் தாங்கி ஒவ்வொரு நாளையும் சவாலோடு கடந்து செல்லும் இல்லறத்தை தம் மக்களை சீரிய வழியில் நடத்தும் ஒவ்வொரு பெண்ணும் புதுமை பெண்தான். நன்றி, வணக்கம்.